நான் தனிமையாக வாழத்துவங்கின காலத்தில் இந்த மூத்த மகண்ட வயசு 9 வயசு, இப்போ அவருக்கு 18 வயசு முடிஞ்சிருக்குது. இப்போ நான் அரை டைம் கையேந்த நினைக்கிறேன் இல்லை, எனக்கு தேவையானது நான் எப்படியாவது போராடி பெற்றுக்கொள்ளணுமென்று நினைக்கிற ஒரு ஆள். இப்போ 11 வருஷமாக பெண் தலைமத்துவம், அதாவது எந்த தலைமையில் எந்த குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்குது, எந்த ரெண்டு பிள்ளைகள் படிக்கணும், படிக்கிற பிள்ளைகள், மூத்த மகன் 7 இப்போ 23 பேட்சில் எக்ஸாம் எடுக்கிறாள், அடுத்த மகன் 9 படிக்கிறார், அவர் ராமேஸ்வரம் மிஷனில் சுவாமியாக்களோடேருந்து படிக்கிறார், மற்றவர் வெளியில் ஹாஸ்டலில் இருக்கிறார். அவற்ற கல்வி செலவு முழுக்க என்னுடைய செலவு தான், வகுப்பு காசு, பிள்ளைன் போக்குவரத்து, பிள்ளைன் மேலதிக செலவு, அவங்க தங்குமிடமும் சாப்பாடும் அந்த ஹாஸ்டலோடையாக இருந்தாலும் மிச்ச செலவெல்லாம் என்னோட. இப்போ இந்த வாழ்வாதாரமாக நான் காலையில் சாப்பாடு, மதியத்தில் சர்பத் போடுவேன், பின்னத்தில் கிழங்கு வடை செய்வேன். அதை விட சப்போட்டாக இந்த பயிர்கண்டுகள் பதிய செய்து அதுகளை விட்டு கொண்டிருக்கிறேன். கற்றாழையெல்லாம் இலையாக விற்பேன், கற்றாழை எண்ணெட்டையை வச்சு தான் நான் அந்த கற்றாழையை நாட்டு நடுறது. எனக்கு மா அரைக்கிற மிஷின், தூள் அரைக்கிற மிஷின், அதோட பாப்கார்ன் அதுவும் சேர்த்து நான் செய்து கொண்டிருக்கிறேன். எந்த மேலதிகமான டைமுக்காக அந்த மா அரைக்கிற மிஷினால் மா அரைச்சி நான் மாவாயும் விற்றுக்கொள்கிறேன். என்னோட வாழ்நாளில் எனக்கு ஏற்பட்ட சவால்களை நான் எதிர்கொண்டு சிறப்பாக வாழ்ந்து என் குடும்பத்துக்கும் சூழலுக்கும் நான் முன்னுதாரணமாக வாழ்ந்தேன்ன்றதுக்காக எனக்கு இந்த விருதுகள் வழங்கப்பட்டிருந்தது. எங்களால் இயலாது, எங்களால் செய்ய முடியாது என்று சொல்லி இருக்கிறத விட எங்களாலே முடியும் என்று சொல்லி நாங்கள் சாதிச்சு காட்ட வழிக்கிட்டால் நாங்கள் எங்களுக்கு தேவையானதை நாங்கள் தேடி பெற்றுக்கொண்டு நாங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுமென்றது தான் என் நோக்கமும், அதைத்தான் நான் மற்ற பெண்களுக்கும் சொல்ல விரும்புகிறேன்.